எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் இப்போ வீட்டு சிறைவாசம், வெளியே போகக்கூடாது, நமக்கு நாமே கட்டுப்படுத்திக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு அப்புறம் கைகள்லாம் சோப்பு போட்டு நல்லா அடிக்கடி கழுவிட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருப்பது தான் இன்றைக்கு இருக்கிற கொடுமையான கொரோனாவிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரே வழி. அதனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, வெளியே போகாதீங்க, இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருங்கன்னு ஒரு கட்டுப்பாடு வீச்சிருக்கு. பல மக்கள் அதுக்கு கட்டுப்படுறாங்க, ஆனால் சிலர் விவரம் புரியாமல் தன்னையே அழித்து கொட்டுகிற அளவிற்கு அவர்கள் இந்த கட்டுப்பாடு இல்லாமல் முகக்கவசம் போடாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் கைகளை கழுவாமல் இருக்காங்க. ஓரளவுக்கு தமிழ்நாடு அரசு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு, இந்திய அரசு கூட. ஆனால் சிலர் செய்த வேலையால், ஏதோ மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு செய்த அக்கிரமத்தால் இது மக்களுக்கு அதிகமாக பரவி ஏறக்குறைய 200க்கு மேற்பட்டவர்கள் இறக்கிற நிலை இன்றைக்கி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளை தமிழ்நாட்டில் 14 பேர் தான் இறந்துருக்காங்க. இது எல்லாரையும் சிரமப்படுத்திருக்கு. இந்த கொடூரமான கொரோனா எல்லா மக்களையும், ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. வேறு வழியே இல்லை, எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இன்னும் ஒரு 10 நாள் இருந்து ஆகணும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வரை. இதில் சினிமா உலகம் என்ன பாடுபடுது? முதல் வேதனை எங்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் தான். படம் எடுத்தவன், பாதி எடுத்தவன், முழுசாக எடுத்தவன், சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ண இருக்கவன், வட்டி கட்ட முடியாமல் அவஸ்தப்படுறவன், எல்லா தயாரிப்பாளர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறார்கள். 2 வாரத்துக்கு முன்னால் படம் ரிலீஸ் பண்ண தேதி குறித்தவங்கள்லாம் இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் வட்டி ஏராளமாக ஏறுது, முதலீடுகள் முழுங்கி போச்சு, வச்ச வீடு நகை நட்டு எல்லாமே போச்சு. இது தயாரிப்பாளர்கள் ஒரு தனி பெரும் நட்டம். ஆனால் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், தொழிலாளர்கள் எல்லாரும் வேலை செய்யும் போதே சம்பளம் வாங்கிடுறாங்க. சிலர் மட்டும் கடன் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்படி கூட 25% வைக்க முடியும், 75% செட்டில் பண்ணிடுறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் சிரமம் இருக்காது. இதில் தொழிலாளர்கள் படும் வேதனை அதிகம். ஏன்னா தினக்கூலி செய்கிற தொழிலாளர் மட்டும் ஏறக்குறைய ஒரு 18,000 பேர் இருக்காங்க. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட், துணை நடிகர்கள், அவங்க தினமும் வேலை செஞ்சால் தான், படப்பிடிப்பு போனால் தான் கூலி. அதை வாங்கி தான் வீட்டில் அடுப்பு எறியணும், சாதம் வேகணும், வயிறு நிறையணும். அவங்களும் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய பயன்னா, தொழிற்சங்கத்தை சார்ந்த பெப்சி தொழிலாளர்கள் வறுமையில் வாடுகிறார் என்று அதன் தலைவர் செல்லுமணி வேண்டுகோள் விட்ட உடனே பல நடிகர்கள் 100,000,000 கொடுத்தாங்க. மூட்டை மூட்டையாக அரிசி அனுப்புனாங்க. ஆக அவங்களுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், கொஞ்சம் பணமும் அரசாங்கமும் நல்ல வாரியத்தின் மூலமாக ஒரு நிதியை அறிவிச்சு, ஆக ஒரு 1.5 மாதத்தை அவங்க தள்ளுகிற அளவுக்கு தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். அதே போல் நடிகர் சங்கத்தில் இருக்க ஜூனியர் துணை நடிகர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களுக்கும் ஐஸ்வரி கணேஷ் ஒரு 10 லட்சம் நிதி கொடுத்துருக்காரு. மற்ற நடிகர்களும் கொடுத்துருப்பாங்க. அரசாங்கம் நல வாரியம் சார்பில் அவங்களுக்கும் ஒரு நிதி கொடுத்துருக்கு. அவங்களும் ஒரு 1.5 மாதத்தை நிறைய வயிறு இல்லைனாலும் ஒரு அரை வயிறு சாப்பாடாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த உதவிகள் இருக்குது. ஆனால் ஒன்று நினச்சி பாருங்கள், தயாரிப்பாளர்களுக்கு யார் நிதி கொடுப்பது? 1,300 தயாரிப்பாளர்கள் இருக்கும், சங்கத்தில் மெம்பராக இருக்கும், படம் எடுத்தவங்க. அதில் ஒரு 400-500 பேர், வசதியானவங்க 200 பேர், வசதி குறைஞ்சவங்க ஒரு 200 பேர், அடுக்கடுத்தவங்க ஒரு 100 பேர்ன்னு 500 பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு 800 மெம்பருடைய தயாரிப்பாளர்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். எந்த நடிகர்களாவது அவர்கள் நிதியுதவி பண்ணுறாங்களா? எந்த பணக்காரர்களால், தொழிலதிபர்களாவது அந்த தயாரிப்பாளர் பாவம் படம் எடுத்து கஷ்டப்பட்டவன் வறுமையில் வாடுறானே, அவன் குழந்தை குட்டிக்கு கதி என்னன்னு யாருன்னா சிந்திச்சு பார்க்குறாங்களா? இல்லை, அவனால் வாய்விட்டு கேட்க முடியாது. தயாரிப்பாளர் மானத்தோடு வாழ்ந்தவன், இன்னைக்கு வளர்ந்திருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் அவன் சம்பளம் கொடுத்தவன், அவன் முதலாளி.
அந்த முதலாளி இப்போ போய் யார்கிட்ட நிதி கேட்பான், எங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் சரியா இல்லை, அங்கே நிர்வாகம் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, இருந்த நிதியெல்லாம் விஷால் என்கிற ஒரு தலைவரை வந்தவர் காலி பண்ணிட்டார். அப்போ இப்போ தயாரிப்பாளர் சங்கமும் பணம் இல்லாமல் நடுத்தரில் நாதி இல்லாமல் நிற்குது. இந்த சூழ்நிலையில் படப்பிடிப்பு எப்போ ஆரம்பமாகும்? இன்னும் 2 மாதத்துக்கு படப்பிடிப்பு ஆரம்பிக்கவே முடியாது. தியேட்டர்கள் 2 மாதத்துக்கு குறைவாக திறக்கவே முடியாது. அப்படி திறந்தாலும் படம் பார்ப்பதற்கு ஆட்கள் உள்ளே போகாது, இந்த பயம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2 மாதமாக வேலை இல்லாமல் மக்கள் வருவாய் இல்லாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் இப்போ சாப்பாட்டுக்கு வழி பண்ணுவானா, குழந்தை குட்டிகளை காப்பாற்றுவானா, தியேட்டருக்கு போய் சினிமா பார்ப்பான். ஆக அவனிடமும் பணம் கிடைக்க 3 மாதமாவது ஆகும். ஆகவே ஒரு தெளியான நிலை. அது மட்டுமல்ல, சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் 60 பேர் இருக்காங்க, 60 கம்பெனிகளும் மூடி இருக்கு படம் நடத்தலை, அந்த தொழிலாளர்களும் வறுமையில் வாடுறாங்க. ஆக இத்தனை பேரும் பிழைக்கணும்னா இந்த கொரோனா விரைவில் நாட்டை விட்டு ஓடணும், மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வரணும், மறுபடியும் சகஜ நிலை திரும்பி எல்லாரும் வேலை பார்க்க போகணும், சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிச்சு வயிறு நிறைய சாப்பிட்டு மீதம் இருந்தால் சினிமாவுக்கு போகணும். ஆக அந்த சினிமா நடிகர்களும் இன்றைக்கி படப்பிடிப்பு போகாமல் வீட்டுக்குள்ளே மன உளைச்சலில் இருக்கிறாங்க, தயாரிப்பாளர்கள் வேதனையில் இருக்காங்க, பெரும் முதலீடு போட்டவங்கள்லாம் இன்றைக்கி மாஸ்டர் படம் 300 கோடியில் தயார் பண்ண படம், அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. ஆனால் தயாரிப்பாளர் கதி என்ன? 300 கோடியை முதலீடு போட்ட தயாரிப்பாளர் இன்னும் 2-3 மாதம் தள்ளி தான் அந்த படம் ரிலீஸ் வந்தால் தான் தியேட்டருக்கு ஆள் வருவாங்க, அதுவரை அவர் எப்படி வட்டி கட்டுவார்? ஆக சம்பளம் எல்லாருக்கும் கொடுத்துட்டார், யாருக்கும் பாக்கி வைக்கல. அவர் நிலைதான் எல்லா தயாரிப்பாளர் நிலையும். ஆகவே ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே ஒருவேளை நாட்டில் சீர்படலாம், இந்த தடை சட்டம் நீங்கலாம், மக்கள் வேலைக்கு போகலாம், சகலமாக உழைக்கலாம், உழைத்து சம்பாதித்து சாப்பிட்டு அப்புறம்தான் பொழுதுபோக்குக்கு அவங்க பார்க்கலாம். ஆக இந்த நாடு நல்ல நிலைக்கு வர, சினிமா தொழில் மீண்டும் மறுமலர்ச்சி பெற குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும். அதுவரை மக்கள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தான் வாழ வேண்டும். இல்லாதவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் உழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இந்த தயாரிப்பாளர்கள் படும் சிரமத்தை பெரிய பெரிய நடிகர்கள்லாம் யோசித்து பார்த்து, தனக்கு ஒரு காலத்தில் சம்பளம் கொடுத்தவாச்சே இன்றைக்கி அவதியில் இருக்காங்களேன்னு அவங்க ஒரு நல்ல உதவியை முன்வந்து செய்யணும். டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களுக்கும் உதவி பண்ணணும். அப்போ தான் தயாரிப்பாளர் நிம்மதியாக இருந்து அடுத்து படம் எடுக்க முடியும். படம் எடுத்தால்தான் எல்லோரும் வாழ்வு பெற முடியும், சினிமா நிலைபெறும். நடிகர் நல்லா இருக்காங்க, டைரக்டர் நல்லா இருக்காங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ் நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்காங்க, தயாரிப்பாளர் நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, அவங்க மீண்டும் படம் எடுக்கிறாங்க, அதில் எல்லா நடிகரும் வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்ற நிலை வந்தால்தான் இந்த சினிமா உலகம் மறுமலர்ச்சி பெற்றது என்று பொருள். தொழிலாளர்கள் மீண்டும் வேலை பெற வேண்டும், நடிகர்கள் மீண்டும் நடிக்க வேண்டும், தயாரிப்பாளர்கள் மீண்டும் படம் எடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சகஜ நிலை உருவாக வேண்டும். இந்த கொரோனா இறைவன் அருளாலே இன்னும் 2 வாரத்திலே ஒழிந்து மக்களெல்லாம் நலமோடு வாழ்ந்து எல்லா மக்களும் தயாரிப்பாளர்களும் மறுவாழ்வு பெற வேண்டும். நன்றி, வணக்கம். மேலும் இது மாதிரி சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினி சங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோ அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.